பெரும்பாலும் இந்த மாதிரி நல்ல மாடு வந்தால் வெட்டுக்கு விட மாட்டோங்க, நாங்களே வாங்கிட்டு வந்துடுவோம். அதாவது வெட்டுக்கு போன மாடுன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க, நல்ல மாடாக இருக்குது, சுத்தமான காங்கை ஒரிஜினல் காங்கை பிரீடுங்க. அதனால் இது இனச்சேர்க்க வண்டி. வெட்டுக்கு போகிறது அந்தியூருங்க, இது திருப்பூர். ஏன்னா ஒரிஜினல் மாடு இந்த ரெண்டு சந்தைக்கு வருதுங்க, அந்தியூருக்கும் திருப்பூருக்கு ரெகுலராக வருதுங்க. வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கம்ங்க. வணக்கம்ங்க, மக்கள் ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம்ங்க. இது என்ன ஒரு மயிலை பசு ஒன்று பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. இது வந்து எங்க இருந்து வாங்குனீங்க? என்ன? இது வந்து சந்தையில் வாங்கினதானுங்க. எந்த சந்தையில் வாங்குனீங்க? இது அந்தியூர்ல வாங்குனுங்க. அந்தியூர் சந்தையில் வாங்குனீங்க? ஆமாங்க. சரிங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது 29,000ங்க. இது வந்து சனையா இருக்குங்களா இல்ல சனை பண்ண போறீங்களா எப்படிங்க? இது சேனை இல்லைங்க, விரதல் தானுங்க. மாடு வந்து சினை இல்லைங்க, இது இனச்சேர்க்கை பண்ணலைங்க. அதாவது வந்து இனச்சேர்க்கைக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்து சினை பண்ணி வைக்கலான்னு வாங்கிட்டு வந்துக்கிறோங்க. அது வெட்டுக்கு போன மாடுன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க, நல்ல மாடாக இருக்குது, சுத்தமான காங்கை ஒரிஜினல் காங்கை பிரீடுங்க. அதனால் இது இனச்சேர்க்கை வண்டி. இது 3வது போட்டிருக்கு, 4வது ஈத்தா இருக்குங்க. ஆமாங்க. பல்லு சேர்ந்துருச்சுங்க, பல்லு சேர்ந்துருச்சு. புதுவாய் 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 ஆமாங்க. பல்லு பார்க்கலாங்க. ஓ பாருங்கதா, புதுவாய் புதுவாய்ன்னு சொல்ற. ஆமாங்க, இந்த வந்து இந்த பல்லு இன்னும் சேர்மான ஆகாம இருக்குது பாருங்க. கடைசி பல்லு சேர்ந்து, அது வந்து புல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து இன்னும் புதுவாய் எல்லாம் மாடுன்னு வச்சுங்க. சரிங்க, இப்போ இது வந்து வெட்டுக்கு போன மாடுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இது என்ன பண்ண போறீங்க? இது வளர்த்தி வச்சுட்டு போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? ஆமாம் ஆமாங்க, இது வச்சிருக்கிறதுக்கு இல்லைங்க, வியாபாரத்துக்கு தான் வாங்கிட்டு வந்துக்கிறேங்க. சரிங்க. அது வந்து இனச்சேருக்கு வண்டி, கச்சேனா கன்ஃபார்ம் வண்டி யார் ஒருத்தர் கொடுப்போங்க. சரிங்க. இப்போ இனச்சேருக்கு என்ன பண்ணலீங்க? பண்ணலை பண்ணலைங்க. என்ன மயிலையில் வந்து அழுக்கு மயிலுங்களா? ஆமாம் ஆமாம்மாங்க, இது வந்து மயிலையிலேயே சுத்த கரம்பு கலந்த மயிலைங்க. கரம்பு கலந்த? ஆமாம் ஆமாங்க, அழுக்கு மயிலுன்னு அழுக்கு மயிலுன்னு சொல்லுவாங்க இது. சரிங்க. இதுல வந்து சுழி சுத்தமெல்லாம் எப்படி? சுழியெல்லாம் சுத்தமுங்க, சுழியெல்லாம் ஸ்தானத்தில் இருக்குது, தப்பான சுழி வாங்குறது இல்லைங்க. அவங்க எதனால விட்டு கொண்டு வந்தாங்க? அவங்க வந்து ஏதோ பல டைம் ஒன்னா காலை சேர்த்து இருக்க மாட்டாங்க, அல்லது ஊசியே போட்டு ரெண்டு மூணு டைம் போட்டு இதா இருக்கலாங்க, போட்டு பார்த்துட்டு நிக்காம இருந்திருக்கலாம். நான் வந்து நம்முடைய காலை கொடுத்துட்றாங்க. இது வந்து மாடு ஒரிஜினல் மாடு, காங்கை மாடுனால இது ஏன் இனத்தை அழிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற மாடுகளை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் பண்றேங்க. இப்போ வந்து நீங்க நாட்டு மாடு மட்டும்தான் வாங்குறீங்களா? ஆமா ஆமாங்க, நாட்டு மாடு மட்டும்தான் வாங்குறோம். ஆமாங்க, காங்கேயம் ரகம் மட்டும்தான். ஆமாங்க, வேற மாடு வாங்குறது இல்லைங்க. இப்போ இது வந்து இப்போ இப்படியே விலைக்கு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுப்போங்க. இப்போ கேட்டால் கொடுத்து? இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டேங்க, ஆனால் சேனா பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்மகிட்டயே பொலிக்காலை இருக்குதுங்க, அதனால ஏதோ ஒரு காலை சேர்த்தி தான் கொடுப்போங்க. நீங்கள் சென சேர்த்தி தான்? ஆமாம்மாங்க, சென சேர்த்திங்க, சென கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுப்போங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்குறது இல்லைங்க. சரி சரி சரி. இப்போ சென சேர்த்தி எவ்வளோ விலைக்கு போங்க? போனால் அந்த என்ன விலைக்கு போங்க? சென சேர்த்தி ஒரு 65 ரூபா வரைக்கும் விற்கிங்க இந்த மாடு. ஒரு 2 லிட்டர் கறக்குங்க பால். சரி சரிங்க. இது பெருங்கூட்டு மாடுங்க? பெருங்கூட்டு மாடு, பெருங்கூட்டு மாடு. மயிலை? மயிலை. சரி சரி. இதை தவிர்த்து வேறு ஏதாவது? ஒரு வேலைக்கு 2 லிட்டர்? ஆமாம், ஒரு வேலைக்கு 2 லிட்டர் கறக்குங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்க. கால் அணைக்க? கால் அணைக்க வேண்டியதில்லை, கால் அணைக்காதே கறக்கலாம். கறக்கலாம், கறக்கலாம். சரி சரி. வேறு என்ன தகவல் இருக்குங்களா அதில்? வேறு ஒன்றும் தகவல்னாங்க, வேறு சுழி சுத்தமுங்க. கொம்பு என்ன கொம்புங்க இது? இதுங்களா? என்னங்க இது? என்ன கொம்பு சொல்கிறது? இது வந்து பழைய வர்க்க மாடும்பாங்குதிய கொம்பு. ஆமாம் ஆமாங்க. சரி சரிங்க. பழைய வர்க்கத்தில் இப்படித்தான் இருக்குங்க, பழைய காங்கைய மாடு பெரும்பாலும் இப்படித்தான் இருக்குது. ஆமாம் ஆமாங்க, அதனால தான் ஒரு இதாக பெரும்பாலும் இந்த மாதிரி நல்ல மாடு வந்தால் வெட்டுக்கு விட மாட்டோங்க, நாங்களே வாங்கிட்டு வந்துடுவோம். எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போய் வெட்டுக்கு வாங்கிட்டு? திருப்பூருங்க. சரிங்க. இது பழையகோட்டைக்கும் போவோமுங்க. பழையகோட்டையில் வெட்டுக்கலாம்? பழையகோட்டையில் வெட்டுக்கு வரதில்லைங்க, நல்ல மாடு கொண்டு போவோம், வித்துட்டு வருவோம். வெட்டுக்கு போய் வாங்குற அப்படின்னா எந்தெந்த சந்தை? வெட்டுக்கு போகிறது அந்தியூருங்க. சரிங்க. இது திருப்பூர். அந்தியூர் இல்லைங்களா? அந்தியூர் டவுனே தானுங்க, முன்னாடியே இருக்குங்களா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சந்தை. அப்புறம் வேற எங்கே போவீங்க? வேற முத்தநாயக்கம்பட்டி சந்தைக்கு போவாங்க, அங்கே வந்து பெரும்பாலும் நாட்டு மாடு. அது சேலத்துக்கு வந்தலைங்க. சேலத்துக்கு வந்தாங்க, ஓமலூர். அங்கேயும் வெட்டுக்கு வருதுங்க? அங்கே வெட்டுக்கு வருதுங்க, வந்தாலும் இந்த மாதிரி ஒரிஜினல் காங்கை பிரீடு வர்றதில்லைங்க. இது கிராஸ் ஆத்தா வரும். ஏன்னா ஒரிஜினல் மாடு இந்த ரெண்டு சந்தைக்கு வருதுங்க, அந்தியூருக்கும் திருப்பூருக்கும் ரெகுலராக வருதுங்க. அதாவது இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கக்கூடாதுங்கிறக்காக முடிஞ்ச வரைக்கும் வாங்கி இது பண்ணுறேங்க.
காலக்கன்றுகள் இருக்குதுங்க. இப்போதைக்கு கிடாரி கன்று இருந்ததுங்க, ஒரு நாலு கன்று எல்லாம் கொடுத்துட்டோம், கண்ணு இல்லைங்க. இப்போ பாக்கலாங்க. நல்ல கைப்பழக்கம் இருக்குதுங்க. ஆ, நல்ல கைப்பழக்கம் பின்னாடி புடிடா, பிடிச்சிட்டு போ. அப்புறம் வாங்க ஃபாலோ பண்ணு. சும்மா கொஞ்சம் தூரம் நடக்கும். திருப்பிங்க கொண்டு போயிரு, கொண்டு போய் கட்டு. கட்டு சின்ன பையன்ல இருந்து குழந்தையிலிருந்து யார் வேணாலும் புடிச்சுக்கலாங்க. ஆமா, அவங்க பையன் தான் புடிச்சு போனானுங்க. மெயினா வண்டி உழவு ஓட்டி இருக்குதுங்க. ஆமாங்க, வண்டி உழவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இணை மாடு இல்லைங்க, அது ஒண்டியாக தான் இருக்குதுங்க. ஆமாங்க, அதுக்கு வேற மாடு இருக்குதுங்க, அதில் ஏதோ ஒன்று போட்டு ஓட்டிக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாங்க. ஆனால் ஓ வே ரெண்டுக்குமே போகுங்க, வண்டிக்கும் போகும் வேலை உழவுக்கும் போகும். ஆமாங்க, பயன்படுத்தி. ஆமாம், ரெண்டு இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்த ஒரு 6 மாதத்து வரைக்கும் ஓட்டலாமுங்க. ஆறு மாதம் வரைக்கும் ஓட்டலாங்க. அதுக்கப்புறம் ஓட்டக்கூடாதுங்க, பாதிப்பாகுங்க. வேற ஏதாவது தகவல் இல்லைங்களா? இது பத்தி தகவல் வேற ஒன்றும் இல்லைங்க. கண்ணு போட்டதை ஓட்டலாங்க, கண்ணு போட்டதை அப்புறம் ஓட்டலாங்க. கண்ணு போட போட முந்தைய காலத்திலையெல்லாம் அப்படியே வண்டி ஓட்ட ஓட்ட கவலையை அவுத்துட்டு கட்டுனதெல்லாம் கண் போட்டதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த இது இல்லைன்னு வச்சுங்கவே, நம்ம அப்பா ரயங்காலத்தில் கண் போடுற வரைக்கும் ஓட்டிக்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியாது அது. சரிங்க, காலைக்கன்றுகள் எப்படி இருக்கு என்னன்னு பாக்கலாங்களா? பாக்கலாங்க. நன்றிங்க.